அதனால் மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் என்கின்ற முறையில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இந்த கட்சியில் மட்டும்தான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு சாமானிய மனிதராக களத்துக்கு இந்த கட்சியில நாங்கள் மட்டும்தான் வருவோம். அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விமர்சனம் செய்யக்கூடிய எந்த கட்சியாக இருக்கட்டும், நீங்கெல்லாம் ஒரு அதிகார சுகம் கிடைத்த பிறகு வெளியே யாரும் வரமாட்டீங்க. நீங்கள் அரசியல் இருப்பதே அதிகாரம் பெறுவதற்காக. ஆனால் இங்கே ஒருவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு நேற்று வரை புரோட்டோகால்ல அந்த மாநிலத்தினுடைய முதன்மை மனுஷி, நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் தட் ஸ்டேட், ஒரு ஸ்டேட் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய குடிமகன், முதல் குடிமகன். ஆனா இன்னைக்கு 18 கோடி பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு உறுப்பினர். அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவர் வந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு மக்கள் பணியிலே வேள்வி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது. அதனால் தமிழிசை சவுந்தரராஜனாக்கா இப்ப சாதாரணமா வரல, பெரிய ஒரு அனுபவத்தோடு இரண்டு மாநிலத்தை கூர்மையாக பார்த்து அகில இந்திய அளவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதெல்லாம் நல்லா பார்த்து, குறிப்பாக தெலங்கானாவில் நடந்த அசாதாரணமான அரசியல் சூழ்நிலையை 3 ஆண்டுகள் 3.5 ஆண்டுகள் பார்த்துவிட்டு புதுச்சேரியில நேரடியாக மக்கள் பணி செய்துவிட்டு ஒரு பெரிய அனுபவத்தோடு வருகின்றார். இங்கிருந்து தமிழேசி அக்கா அவர்கள் சென்ற பொழுது மருத்துவராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக, தொண்டர்களுக்கெல்லாம் நம்பிக்கை அளித்த ஒரு தலைவராக இங்கிருந்து விடைபெற்று போனாங்க. ஆனால் இன்னைக்கு வரும் பொழுது அனுபவம் வாய்ந்த அரசியல் அனுபவம் மட்டுமல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அனுபவம் இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவாக திரும்பி வந்திருக்கின்றார்கள். மறுபடியும் அவர்களை வருக வருவென்று வரவேற்று